ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு தொடங்கலாம். இண்டி 500 அப்படின்னு ஒரு கார் ரைஸ் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் ரைஸ் இண்டி 500. ஏன் அதை 500 சொல்கிறாங்கன்னா 500 மைல் தூரம் அந்த கார் ஓட்டணும், 805 கிலோமீட்டர் எல்லா வருஷமும் நடக்கும். அதில் 2021 அதில் ஃபஸ்ட்டு வந்தவரோட பேர் ஹிலியோ காஸ்ட்ரோவஸ் அப்படின்னு ஒரு பிரசீல் கார். ரெண்டாவது வந்து அலெக்ஸ் பாலோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் சேர்ந்தவர். இவங்களுக்கு இதில் அந்த ஃபஸ்ட்டு வந்தவருக்கு கிடைச்ச ப்ரைஸ் மணி, அதாவது ப்ரைஸ் எவ்வளோ பணம் எவ்வளோ கிடச்சிதுன்னா 14 கோடி சில்லறை ரூபாய் கிடச்சிது அவங்களுக்கு. ரெண்டாவது வந்தவருக்கு 5 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் கிடச்சிது. அப்போ இவங்க தமிழில் அந்த ப்ரைஸ் வித்தியாசம் எவ்வளோ தெரியுங்களா? 9 கோடி. உங்களுக்கு காலத்தில் 9 கோடி சம்திங் அதான் அவங்களுடைய ப்ரைஸ் வித்தியாசம். இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் ஃபினிஷ் பண்ண டைமும், ரெண்டாவது வந்தார் பார்த்தீங்களா, அவர் ஃபினிஷ் பண்ண டைமும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? 0.49 சம்திங். அப்படின்னா என்ன? ஒரு செகண்டோட பகுதி, ஒரு செகண்டோட பாதி வச்சுட்டு தான் சார். அவ்வளவு சின்ன வித்தியாசம், அவ்வளவு சின்ன வித்தியாசம். ஆனால் அதோட அவுட்கம்மை பார்த்தீங்களா, 9 கோடி ப்ரைஸ் மணியில் வித்தியாசம் வருது. அது என்ன நமக்கு சொல்லி தருது? ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் போதும், பெரிய இம்பேக்ட் உண்டு பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு அப்போ நம்ம கேட்கல, இதெல்லாம் சின்ன விஷயம், ஏன் அரை மணி நேரம் லேட்டாக வந்தது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படிமா, நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போச்சுன்னா இதெல்லாம் பெரிய, இதெல்லாம் ஒரு மாற்றமா, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க பார்த்தீங்களா? அரை செகண்டுக்கு கொடுக்க வேண்டிய விலை எவ்வளோ பார்த்தீங்களா? 9 கோடி ரூபாய். வாழ்க்கை இந்த மாதிரி தான், சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசம் உண்டு பண்ணும். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் உண்டு பண்ணுகிற சிறிய மாற்றங்கள், காலைல ஒரு 15 நிமிஷம் வேலை நந்திரிக்க தீர்மானம் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 10 பேஜ் புக்கு படிக்க தீர்மானிக்கிறீங்க, ஒரு சின்ன வித்தியாசம் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் கொண்டு வர்ற ஒரு சின்ன வித்தியாசம் வருங்காலத்தில் பெரிய வித்தியாசம் உண்டு பண்ணும். வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால தான் ஸ்மால் சேஞ்ச் மேக்ஸ் த பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுடைய சிந்தனைகளில், உங்களுடைய செயல்களில், உங்களுடைய அந்த கேரக்டர்லாம் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் பெரிய இம்பேக்ட் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதான் அந்த இண்டி 500 நமக்கு சொல்லித்தருது. இதை ஏன் இப்படி சொல்லணும்னா, ஏன் வாழ்க்கையில் 2004 நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, 2004 முன்னாடி நான் ஃபினான்ஷியலி ஜீரோவாக இருந்தேன். ஆனால் 2004 2 சின்ன பழக்கங்களை நான் கொண்டு வந்தேன், என் வாழ்க்கையே மாறிப்போச்சு. 2004 முத வாழ்க்கையில் கணக்கு எழுத தொடங்கினேன். டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதுவேன், நான் எல்லா நாளும் எழுதுவேன். அது எழுத என்று தொடங்கினோ அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலி நான் உயரத் தொடங்கிவிட்டேன். அதே மாதிரி 2004 என் வாழ்க்கையில் முதலாக நான் ஒரு கோல் செட்டிங் நடத்தினேன். அடுத்த 5 வருஷம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், 2004 2009 வரை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு 5 இயர் பிளான் ஒன்று பண்ணேன். என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது அந்த பிளான் அப்படிங்க. நான் அன்னைக்கு என்ன செஞ்சனோ, அதில் என்னெல்லாம் எரர் பண்ணி, அதில் என்ன தப்பு பண்ணி, அதை கரெக்ட் பண்ணி நான் அதை ஒரு ப்ரூவன் ஆக்கணும், அந்த பிளான் என் வாழ்க்கையை மாற்றிய அந்த 5 வருஷத்தை பிளானைத்தான் இப்போது நான் உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். 5 வருஷத்தை கோல் உண்டு பண்ணி அதன் ஆக்ஷன் பிளான்லேக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அதை செயல்முறையில் கொண்டு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்க நம்ம பேச போகிறோம். ஐயா, சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு சின்ன செயல் நாளை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க போகிற இம்பேக்ட் ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் இதை வந்து கேட்குறீங்க, இப்போ நீங்கள் சில செயல்களை செய்ய போகிறீங்க, இதெல்லாம் பண்ண என்ன வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன செயல்கள், இந்த சிறிய மாற்றங்கள் வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசம் உண்டு பண்ணும் அப்படின்னு சந்தேகமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை எனக்கு சொல்லித்தருகிறது. நான் செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள், அன்னைக்கு செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருசாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம படிக்கலாம்.